Hi friends, welcome back to Peaceful Patients. இன்னைக்கு இந்த வீடியோவில் கீழே கிடக்கிற கூழாங்கற்களை எப்படி ஒரு அழகான கிராஃப்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்டான கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு காம்பஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை அந்த கார்ட்போர்டை சர்க்கிள் ஷேப்பில் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து அந்த சர்க்கிள் ஷேப் அது மேலே வச்சு மறுபடியும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அந்த சர்க்கிள்குள்ளே நான் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு பீகாக் வரைஞ்சி அந்த பீகாக் ஷேப்பையும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற கார்ட்போர்டில் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சிருக்கிற ஸ்டோன்ஸ் கூழாங்கற்களையெல்லாம் எடுத்து இந்த பீகாக் ஷேப்பில் இருக்கிற கார்ட்போர்ட் மேலே நான் ஒட்டுற மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, இப்போது இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த சர்க்கிள் ஷேப் கார்ட்போர்டு எடுத்து அது மேலே அந்த பீகாக் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்போர்டு எடுத்து வச்சு நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிடுங்க. மரக்கிளை மாதிரி இருக்கிற ஷேப்பில் மறுபடியும் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சு நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அந்த சர்க்கிள்ஸ் சுற்றியும் பார்டர் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பீகாக் ஒட்டினதுக்கப்புறமா ஒரு சில இடங்களில் ஒயிட் கலர் பெயிண்ட் அன்னீவனாக தெரியும். இப்போ மறுபடியும் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அதை நல்லா பெயிண்ட் பண்ணிடுங்க. இதனோட பேக் சைடில் டபுள் சைடட் டேப்போ இல்லை அது த்ரெட்டோ ஏதாச்சும் ஒன்று வச்சு ஒட்டிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.